இந்த வீடியோல ஒரு லேடிக்கு கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால்ல பிராக்சர் ஆயிருது. ஒரு நாள் அவங்க தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட வீல் சேர்ல செக்அப்க்கு போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஹேண்ட்பேகை மறந்த வீட்லயே வச்சுட்டு வந்ததால வீல் சேரை பார்க்கிங் ஏரியாலே நிப்பாட்டிட்டு பேக் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. அங்கே தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களை பார்த்து அரண்டு போற அந்த லேடி வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஹேண்ட்பேக் எடுத்துட்டு திரும்பி வர்ற அவங்க ஃப்ரெண்ட் வீல் சேர்ல திரும்ப ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு பின்னாடி பிடிச்சு இழுக்கிற மாதிரி அவங்களால அந்த வீல் சேரை மூவ் பண்ண முடியல. Thank you. Ni boleh kat sini. Naya, we move from here. Tolak kat sana ke apa benda? Tolak sana. Dah, tolak. Sana. Pergi sana. Tak. Sana big tu belum ni. Tolak. Just tarik. Naya tengah tarik. Eh. Tak boleh eh. Macam gini eh. Tadi padahal ada break tau. Nay dah call Abaidi belum? Saya jalan sini eh. You call Abaidi already not? Nay ah? Nay ah? திரும்பவும் தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அந்த லேடி மயக்கமாயிடுறாங்க. இதனால வேற வழி இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த லேடிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. நீங்க பார்க்கிங் ஏரியால போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யூடியூபரான டேனி டோனா தன்னோட வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை தொடர்ந்து வீடியோஸா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அவர் தன்னோட வீட்டில் அடையாளம் தெரியாத ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கிறதா சொல்றாரு. ரீசெண்டாக அவர் போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் அப்படி ஒரு அமானுஷ்யமான விஷயம்தான் நடந்திருந்தது. Thank you.
கதவு ஆடுற சத்தம் கேட்டு அது என்னன்னு பார்க்க போற அவரு திரும்பி பெட்ரூமுக்கு வந்தப்போ ஒரு அமானுஷ்யமான உருவம் பெட்டுக்கு அடியில போறதை பார்த்து அரண்டு போறாரு. அவரு பெட்டுக்கு அடியில செக் பண்ணி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. மிட் நைட்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போற மூணு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச தூரம் நடந்த அப்புறம் அங்க இருக்கிற மரத்துல மிரரை மாட்டி பிளடி மேரி ரிச்சுவல் பண்ண முடிவு பண்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா முடிஞ்சது. Eu só consigo ver pelo espelho. வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோடையும் கருப்பு முடியோடையும் இருக்கிற அந்த அமானுஷ்யமான உருவம் ரொம்ப பக்கத்துல நிக்கிறத பார்த்து அரண்டு போற அவங்க அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு நிமிஷம் நிக்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடியோட அமானுஷ்யமான அடரல் சத்தம் கேட்கவே ரொம்பவே பயந்து போற அவங்க அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. டார்க் கோஸ்ட் பேரனார்மல்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோல ஒரு யூடியூபர் ஒரு அபாண்டன் வில்லேஜ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போறாரு. அவரு இந்த பிளேஸ்க்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்காரு. ஆனா லாஸ்ட் டைம் வந்தப்போ சரியா கேமரா செட் பண்ணாததால அவரால் பல அமானுஷ்யமான விஷயங்களை கேப்சர் பண்ண முடியாம போயிடுச்சு. அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த பிளேஸ்க்கு திரும்பவும் வர்றாரு. அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிற அவர் எல்லா ரூம்லையும் கேமரா செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கதவு தன்னால திறக்குது. அது மட்டும் இல்லாம யாரோ நடக்கிற மாதிரியான அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குது. இதனால பயந்து போற அவரு கேமராவை செக் பண்ணப்பதான் அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்தது. பார்க்கறதுக்கு ஷேடோ மாதிரி இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஹால் வழியா வெளியே போறது ஒவ்வொரு கேமராவிலையுமே தெளிவா ரெக்கார்டா இருந்தது. கடைசியா யாரோ அவரை நோக்கி ஓடி வர்ற மாதிரி சத்தம் கேட்கவே ரொம்பவே பயந்து போற அவரு உடனே அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாரு. ஜப்பானுக்கு ஃபேமிலியோட டூர் போற ஒருத்தர் அங்க அமானுஷ்யமான விஷயங்களுக்கு பாப்புலரான ஒரு டவுனுக்கும் போறாரு. அந்த டவுன்ல அவர் எடுத்த வீடியோஸ வீட்டுல வந்தப்புறம் செக் பண்ணி பார்த்தப்போ அவருக்கே தெரியாம அதுல பல அமானுஷ்யமான விஷயங்கள் ரெக்கார்டா இருந்தது.
அங்க இருக்கிற ஒரு பில்டிங்கோட விண்டோல ஒரு சின்ன குழந்தையோட அமானுஷ்யமான உருவத்தை பார்க்க முடியுது. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவர் இந்த வீடியோவை பார்த்த அப்புறம் அந்த பில்டிங்கை பற்றி விசாரித்தப்போ அது ரொம்ப நாளாக பூட்டி இருக்குன்னும் அதில் ஆட்கள் யாரும் குடியில்லைன்னும் கேள்விப்பட்டதாக சொல்லியிருந்தார். அதே போல் அவர் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் கேஷுவலாக ரெக்கார்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோலையும் ஒரு அமானுஷ்யமான விஷயம் ரெக்கார்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு சின்ன குழந்தையோட உருவத்தை பார்க்க முடியுது. இந்த அமானுஷ்யமான உருவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. புரியாவை சேர்ந்த இந்த யூடியூபர் ஒரு அபேண்டன் பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போறாரு. அவர் அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சதுமே பல அமானுஷ்யமான விஷயங்கள் அடுத்து அடுத்து நடக்க ஆரம்பிக்குது. தூக்குது. அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் தன்னால திறந்து மூடுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூலும் தன்னால நகர்றத பார்க்க முடியுது. இதனால ரொம்பவே பயந்து போற அவரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. நீளமான முடியோட இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் எட்டி பாக்கிறத பார்த்து அரண்டு போற அவரு கேமராவை ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு நாலா பக்கமும் ரெட் பீன்ஸ தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. கொரியன் பீப்புளுக்கு ரெட் பீன்ஸ நாலா பக்கமும் தெளிச்சா அமானுஷ்யமான விஷயங்கள் பக்கத்துல வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி அவரு தெளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பயங்கரமான விஷயம் நடந்தது.갖고 오세요. 갖고 오세요. நீளமான முடியோட கிரே கலர் ஸ்கின்னோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கேமராவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு போறத பார்க்க முடியுது. சத்தம் கேட்டு அவரு கேமரா பக்கத்துல வந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. இந்த அமானுஷ்யமான இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.